ஏ அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுநீசுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேயர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. சிவாய நமஸ்கார். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாத் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஃபர்ஸ்ட் இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் எங்க இருக்காருன்னா 4 மற்றும் 5 இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அவர் 5 இடத்துக்கு போகின்ற பொழுது ஆல்மோஸ்ட் மார்ச் எண்டில் தான் அவர் கிராஸ் பண்றாரு. அப்படி பார்க்கும்போது 4 இடத்துல இருக்கிறது தான் அவருக்கு சிறப்பை தருகிறது. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்களே, 6-8 அமைந்திருக்கின்ற செவ்வாய் ராகு, அதாவது 7 ஆறாம் இடத்தில், 7 அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6 இடத்துல அமர்ந்திருக்கிறார். சரி, ஓகே. இந்த கிரக அமைப்புகள் துலாம் ராசிக்கு என்ன பலன்களை தரும், நற்பலன்களை தருமா அப்படின்னு கேட்டாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு என்பது 8 இடத்துல மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலுமே கூட 4 இடத்திற்குரிய சனி ராகு, சனி குரு பிளஸ் வந்து சுக்கரன் புதன், இந்த தொடர்புகள் எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப நாளாகவே ஏதேனும் ஒரு நன்மை நடக்காதா, ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் நடக்காதா, அல்லது ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழாதா, நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்த்து காத்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நடக்கவில்லை என்று சொன்னாலுமே கூட நிச்சயமா இந்த மார்ச் மாதம் ஒரு ஆறுதலை தரக்கூடிய, அல்லது நீங்க எந்த விஷயத்துக்காக காத்திருக்கீங்களோ அது ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு முயற்சிகளாக இருக்கலாம், அந்த புதிய முயற்சிகளுக்கான அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கின்ற பொழுது தொழில்துறை எப்படி இருக்கும் மார்ச் மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொழில்துறை மற்றும் வர்த்தகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அது கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு கோல்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அதே சமயத்தில் அப்ராட் பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல் லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ, கார்கோவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ இது எந்த மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரையில் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுக எதிரிகள், இவதான் பிரச்சனை, இவன்தான் எனக்கு வந்து இம்சை பண்ணுறான், இந்த கம்பெனி தான் எனக்கு ட்ரபிள் பண்ணுது, யார் பிரச்சனைனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி உடம்புல ஒரு வியாதியை கண்டுபிடிக்க முடியாமல் ட்ரீட்மெண்ட்டை மாற்றி மாற்றி எடுத்துன்னு இருக்கமோ, அதே போல தான் துலாம் ராசி என்பர்கள் இந்த தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், எதனால் இந்த பிரச்சனை வருது, யாரால வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதம் கிராஸ் பண்ணி போயிடும். அப்போ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அதிகமான முயற்சிகள், அதிகமான கடினமான உழைப்பு, இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படும். ஸோ தொழிலில் வந்து போட்டிகள் அதிகரிக்கும், மறைமுக எதிரிகளுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ இந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன உழைய அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, இந்த சக்கரத்தாழ்வாருக்கு வழிபாடு செய்வது, அல்லது நரசிம்மர் வழிபாடு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு பேக் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தீபங்கள் செய்வது, இது போன்ற பரிகாரங்களை செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ தொழிலில் போட்டிகள் இருக்கும், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும், எங்களுடைய இன்கம் எப்படி இருக்கும், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வருமானத்தை பொறுத்த வரையில்
மிதமான வருமானம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன தேவையோ வரும், இந்த மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான வருமானம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ தேவைக்கு ஏற்ப வருமானம் உண்டு. அதே சமயத்தில் துலாம் ராசி என்பவர்களே வருமானம் எவ்வளவு வருதோ அதுக்கு சமமான செலவுகளும் அங்கே இருக்கும். அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது எது, கடன் பிரச்சனை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே அடமானம் போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் போய் வச்சிருப்பாங்க. வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, இதை வாங்கி எங்கே கொடுக்குறது, அதை வாங்கி எங்கே கொடுக்குறது. இப்படி ரொட்டேஷன்ல போயிட்டு அவர் 5 லட்சம் ரூபாவில் ஆரம்பிச்ச கடனா 50 லட்சம் ரூபாவில் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. சில பேர் 5 கோடி ரூபாய் போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ அது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பொறுத்து பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த டிஃபரெண்ட் வந்து அமைகிறது. அப்போ கடன் பிரச்சனையும் தொழில் போட்டிகளும் துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகமாக உள்ளது. அப்போ அந்த அதுக்கு தேவையான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரையில் மெயினாக அந்த கால்வழி சம்பந்தப்பட்டது, முட்டி சம்பந்தப்பட்டது, தொடை சம்பந்தப்பட்டது, அதே போல டைஜஷன் ப்ராப்ளம், குடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல மனசு ஹார்ட் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்க நிச்சயமா அந்த ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப ஆரோக்கிய செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. ஸோ அதுக்கான இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வருமானம் ப்ளஸ் ஒரு பக்கம் கடன் இருக்கு, வட்டி கட்டுறது இருக்கீங்க, இதையெல்லாம் தாண்டி இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு என்ன கூடுதலாக ஒரு செலவுகள், அப்போ அதுக்கு பணத்துக்கு எங்கே போகிறீங்கன்னா இது சேவிங்ஸ் தான் போய் கை வைக்கணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் வெளியில் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் துலாம் ராசி அவர்களே அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்பா அம்மாவே உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், மனைவி புரிஞ்சுக்காம இருக்கலாம், கணவன் புரிஞ்சுக்காம இருக்கலாம், மாமனார் மாமியார் புரிஞ்சுக்காம இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள், உங்களுடைய உயர்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து அங்கே போய் ரீச்சே ஆகாது. நீங்கள் என்னதான் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னால் கூட அதை வந்து அங்கே டிராபேக் ஆகும், அல்லது வந்து ஒரு நெகட்டிவாகவே பார்த்து உங்களை வந்து கொஞ்சம் குறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஃபேமிலியை பொறுத்தவரை சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் வேலை வாய்ப்புகள் தான் ரொம்ப 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 முக்கியம். வேலை வாய்ப்புகள் பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் தெரியாதனமாக அந்த வேலையை வந்து நீங்கள் விட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களே இவங்களாவே சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம், வேற கம்பெனி போகலாம் அப்படின்னு இன்னொரு கம்பெனி நம்பி வெளியில் வந்திருப்பாங்க. அதே சமயத்தில் இன்னொரு துலாம் ராசி அன்பர்கள் புஷ் பண்ணி அந்த கம்பெனியை அவங்கள வெளியனுப்பியிருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3 விஷயங்களும் வேலை வாய்ப்புகள் நடந்திருக்கும். அது வந்து உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரிதான். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த இடமாற்றங்கள், ஜம்பிங் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்திருக்கும், ஆனால் இதுவரை நடக்கலை, இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். இதெல்லாம் ஓகே சாமி, ஆனால் நான் வந்து வேலையை விட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும், அதிக முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. ஸோ அதிகமான முயற்சிகள் எடுத்தால் தான் உங்களால் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ரீச் பண்ணவே முடியும், வேலை அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த துலாம் ராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறது, அதிகமான ஒரு அக்கறையாக செயல்படணும், ரொம்ப அன்பு செலுத்த வேண்டியது இருக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் கூட ரொம்ப அதிகமான பெரிய அளவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரை துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்னதான் பெரிய முயற்சிகள் எடுத்தாலுமே கூட இன்னும் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை சரியாக செக் பண்ணலை அப்படின்னாக்கா சரியான ஜோசியர்கிட்ட நீங்கள் போகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வேறு, நடக்கிற விஷயங்கள் வேறு. இப்போவாவது நீங்கள் உடனடியாக உங்களுடைய பர்த் சார்ட்டை உண்மையான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற அந்த முயற்சி முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யார், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் ப்ளூ மெட்டல்ஸ், ஸோ அந்த கல்குவாரிகளை வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ அதே போல அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி அரசாங்கம் டெண்டர் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் பிளஸ் வந்து அரசாங்க தொழில், இவங்களுக்கெல்லாம் இந்த துலாம ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில் போட்டிகள் அதிகரிக்கும், அதே சமயத்தில் தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும். நிச்சயமா உங்களுடைய இன்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நின்று போன விஷயங்கள், நின்று போன ப்ராஜெக்ட்ல, ஸ்டாப் ஆன ப்ராஜெக்ட்லாம் மீண்டும் அதை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள். அதே போல் உங்களுக்கு பெண்டிங்ல இருந்து வரக்கூடிய பில் பேமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு நன்மையை செய்கிறார்கள். ஸோ உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த காரிய தடைகள், நிறைய தடைகளை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு ஏதோ கட்டி போட்ட மாதிரி ஒரு இடத்துல சேர்ல கட்டி போட்டு மூவ் பண்ணாத அளவுக்கு இருந்த மாதிரியே உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் மேபி உங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சினிமா துறையை பொறுத்தவரை வளர்ச்சிகள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு சொன்ன இந்த நம்ம பார்த்த இந்த வளங்கள் அனைத்துமே நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், துலாம் லக்னமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா, தனிப்பட்ட ஒருத்தருக்கு பொருந்துமான நிச்சயமா இல்லை. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு சாதகம், பர்த்து சாட்டை கொண்டு தான் கீழோட நம்பருக்கு அதை ஃபோன் செய்து உங்கள் பர்த்து சாட்டை செக் பண்ணி அதுக்கான பலாபலன்கள், விரிவான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.